வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். மதத்தை வைத்துக்கொண்டு இனவாதம் நடத்திய ஞானசார தேரருக்கு நிகழ்ந்ததை போன்று இனவாத போக்குடைய அம்பிட்டிய தேரரையும் சிறையில் அடைக்க வேண்டும் என வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரன் தெரிவித்துள்ளார். கல்முனை பிரதேச செயலக விவகாரம் தொடர்பில் மட்டக்களப்பில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தமிழர்கள் தொடர்பாகவும் தங்களது சமயம் கலாச்சாரம் தொடர்பாகவும் மிக மோசமான கருத்துக்களை வெளியிட்டு வந்துள்ள ஒருவர் ஞானசார தேரர். ஆகவே இவருக்கு வழங்கப்பட்டுள்ள 4 வருட கடூழிய சிறை தண்டனை வரவேற்க கூடிய ஒன்று. இந்த தீர்ப்பின் மூலம் மக்களுக்கு சட்டத்துறை மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளது. மட்டக்களப்பிலும் அம்பிட்டி தேரர் இருக்கின்றார். இவரை போன்று இன்னும் சிலர் இனவாத போக்குடையவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இதுபோன்ற தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மதத்தை வைத்துக் கொண்டு இனவாதத்தில் ஞானசார்தருக்கு 4 வருஷம் கடவுளிய சிறத்தன்ன கொடுத்தது என்பது இந்த நாட்டில் சட்டத்துறை மீது மக்களுக்கான நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது. நிச்சயமாக அது வழங்கப்பட வேண்டும். இவர் ஏனென்றால் கடந்த காலத்தில் தமிழர்கள் தொடர்பாகவும் தமிழருடைய பண்பாடு சமயம் தொடர்பாகவும் மிக மோசமான கருத்துக்களை தெரிவித்து வந்த ஒருவர். ஆகவே இது ஒரு வரவேற்கக்கூடிய விடயம் இந்த தீர்ப்பு. அதே நேரத்தில் மட்டக்களப்பிலும் மங்களராயம் அம்பிட்டிய சுமலத்தில் ஒருவர் இருக்கிறார். இவரை போன்று இன்னும் சில இந்த இனவாத போக்கூடியவர்களுக்காக இவர்களுக்கும் விரைவில் இவ்வாறான தீர்ப்புகளை வழங்க இவ்வாறான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு இவ்வாறான தீர்ப்புகளை வழங்கி சிறையில் அடைக்க வேண்டும். இது ஒரு நல்ல முன்னுதாரணமான விடயமாக நான் பார்க்கிறேன். உண்மையில் ஞானசாரதருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு தெரியும். கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச பிரிவு என்பது அது உண்மையிலே என்னை பொறுத்தவரைக்கு தரம் அதோட உருவாக்கப்பட்ட எத்தனையோ பிரதேசங்கள் தரம் ஏற்றப்பட்டு விட்டது. ஆனால் இன்னும் ஒரு அக்கௌண்ட் போட முடியாது. அதே நேரம் கல்முனை பிரதேசத்துக்கு கீழே கல்முனை வடக்கு பிரதேசத்தினுடைய நிர்வாகப் பணிகளை மேற்கொள்ளணும் என்ற ஒரு வகையான அதிகார பயங்கரவாதத்தை கல்முனை வடக்கு தமிழ் பிரதேசத்தின் மீது திணிக்கின்ற ஒரு செயற்பாடு. இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விடயம். கடந்த காலத்தில் நாங்களும் இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தரம் உயர்த்தப்படணும் என்ற கடுமையாக போராடியவர்கள் இன்று வரை அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வந்தாலும் இது ஒரு இனவாத போக்குடைய கல்முனையில் இருக்கிற உண்மையிலே இந்த கல்முனை வடக்கு தமிழ் பிரதேசம் தரம் உயர்த்தப்பட்டு விட்டால் உண்மையிலே தங்களுடைய இருப்பு கேலிக்குள்ளாக்கப்படும் என்ற நிலையிலும் அதே நேரம் தங்களுடைய சில காணி தொடக்கம் பல அபகரிப்புகளை தமிழ் பிரதேசத்துக்குள் செய்ய முடியாமல் போய்விடும் என்று நினைக்கின்ற சில முஸ்லீம் அரசியல்வாதிகளுடைய ஒரு வகையான ஒரு பக்கச்சார்பான நிலைமை தான் இன்று கல்முனை வடக்கு பிரதேசம் தரம் உயர்த்தப்படாமல் இருக்கிறது. இது ஒரு உண்மையிலே வேதனையான விடயம். நிச்சயமாக கல்முனை வடக்கு தமிழ் பிரதேசம் தரம் உயர்த்தப்படும். 33,000 மேற்பட்ட தமிழ் மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி, கிட்டத்தட்ட 99% அரச நிறுவனங்கள் கல்முனை வடக்கு பிரதேசத்தினுடைய நிர்வாகத்துக்குள்ளும் அதிகார எல்லைக்குள்ளும் இயங்குகிறார். அதெல்லாம் இயங்க முடியுமானால் ஏன் அந்த பிரதேசத்தை ஒரு சுதந்திரமான ஏனைய பிரதேசங்களுக்கு இயங்க முடியாது? இன்று ஒரு போட்ட கோப்பி பேப்பர் வாங்குறதா இருந்தாலும் கல்முனை பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டை நான் அனுமதி எடுக்கணும் நினைக்கிறலாம். அல்லது கல்முனை வடக்கு பிரதேசத்துக்கு வார நிதிகளை கூட ஒரு 1% நிதியை கூட கல்முனை வடக்கு கொடுக்காமல் இருக்கின்ற ஒரு வகையான அதிகார பயங்கரவாதத்தை கல்முனை தமிழ் வடக்கு பிரதேசத்துமே திணித்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதோடுவா ஜனாதிபதி பிரதமரோடு நாங்கள் அண்மித்த காலங்களில் கூட தனித்துவமான பேச்சுவார்த்தை நடத்தினோம். கல்முனை பிரதேச செயலாளர் மற்றும் சிவில் சமூகங்களை கூப்பிட்டு கூட பிரதம மந்திரியோடும் பாராளுமன்ற கட்டிட தொகுதிக்குள்ளே நாங்கள் அதை ஒழுங்குபடுத்தி செய்திருந்தோம். ஆனால் வாக்குறுதிகள் தரப்பட்டது. ஒரு பக்கம் செய்வோம் என்ற வாக்குறுதிகளை தந்து செய்ய முற்படும் பொழுதும் அங்குள்ள சில
இந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் இதுக்கு முட்டுக்கட்டையா இருப்பது வேதனைக்குரிய விடயம். இது ஒரு நல்லிணக்கம் பற்றி பேசுற இவர்கள் முதலாவது இந்த விடயத்திலே தங்களுடைய நல்லிணக்கத்தை காட்ட முன்வர வேண்டும் என்பதான் என்னுடைய. ராஜாங்க அமைச்சராக நீங்கள் இது குறித்து ஏதாவது நடவடிக்கையை மேற்கொள்ள? இது தொடர்பாக தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டு வருகிற திங்கள் செவ்வாய் பாராளுமன்ற அமர்வுகள் இருக்கிறது. அதிலும் தொடர்ச்சியாக நாங்கள் ஜனாதிபதி பிரதமருடைய கவனத்துக்கு இதை கொண்டு பேச இருக்கிறோம். நிறைய குழு கூட்டங்கள் இருக்கிறது, அதையும் பாராளுமன்ற அமர்வுகளையும் பேச இருக்கிறோம். என்றால் வாக்குறுதி தரப்பட்டு ஒவ்வொரு காலத்திலும் ஜனாதிபதி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கிற ஜனாதிபதி பிரதமர் தார வாக்குறுதிகள் அது பொய்த்து போறதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்று குரலை பற்றி மேற்கு மத்திய உங்களுக்கு தெரியும் என்று அது சுயாதீனமாக இயங்குகிறது. இன்றைக்கு 8 சதுர கிலோமீட்டருக்குள்ள உள்ள ஒரு பிரேசல பிரிவு சுயாதீனமாக இயங்க முடியுமானால் அதற்கு முன்பு உருவாக்கப்பட்ட 35,000-க்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்ட 300+ அரச உத்தியோகஸ்தர்களை கொண்ட ஒரு பிரேசலகம் ஏன் இயங்க முடியாது? இது ஒரு இனவாதமான செயற்பாடு. இன்றைக்கு மட்டக்களப்பில் புவியியல் தொடர்பில்லாத மட்டக்களப்பு மத்தி வலயம் என்பது புவியியல் தொடர்பில்லாமை என்று முஸ்லீம்கள் மாணவர்களை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டு இயங்க முடியுமானால் ஏன் புவியியல் தொடர்புடைய இருக்கிற கல்முனை வடக்கு தமிழ் பிரிவு இயங்க முடியாது? ஒரு இனம் ஏற்கனவே கல்முனை வடக்கு தமிழ் தனி போட் இருந்தது. எத்தனை பிரதேச செயலாளர்கள் பிரதேச செயலாளர் என்று இயங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ இருக்கிற பிரதேச செயலாளரை பிரதேச செயலாளர் என்று சொல்லாமல் ஒரு உதவி பிரதேசராக வைத்துக் கொண்டு செய்கிற நடவடிக்கைகள் ஒரு அட்டூழியம். இது மிக வன்மையாக கண்டிக்கிறதுக்காக இதுக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளும். நன்றி. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துங்கள் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்தினையே நான் ஜனாதிபதியிடம் தெரிவித்தேன் என்று முன்னாள் நீதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று குழுவின் கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே பசில் ராஜபக்ஷ மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று குழுவிடம் அவர் இது குறித்து அறிவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் எந்த தேர்தல் முதலில் நடைபெற வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் எனவும் பசில் ராஜபக்ஷ நிறைவேற்று குழுவிடம் குறிப்பிட்டுள்ளார். கட்சி இது குறித்து கலந்தாராய்ந்து தீர்மானத்தை எடுக்கலாம் எனவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். சஞ்சாரக வியாபாரம் ஏகன் தமாய் விதேச முதல் வெடியம் அப்படி லபென்னே ஏக கலாயனவா பல்லம் மட்டமட்ட இவனி ஏக தமாய் அப்பே விதேச ரக்கியாவலிங் ஜன பிரிசே இவன சம்பிரேஷன் துங்கனி ஏக தமாய் அப்பே அப்பனயன வெடிக்கிறீபத்துல மே துண தமாய் அப்பே இலக்கே உனே இது மம முதல் அமைத்திவர ஹட்டியத பத்துனாட்ட பாசே மே கா கண்டாயம் சியால் எக்க கதா கராட்ட பாசே மட்ட தேருனா மேகம தமாய் அப்பே கலவில்ல பி கொடையோன நயவலின் நிவை அப்பேம ஸ்வாக்ஸ் மம ஹித்தன்னே மே வெலாவே வெடி தினக் பலாபுரத்து என்னே சிஸ்டம் சேஞ்சுகா புத்கலையோ சேஞ்சுகா நெவை ඉතින් අපි මෙතෙක්ල් කරලා තියෙන හැමදාම පුද්ගලයෝ මාරු කිරීම ඉතින් දැන් අක්කත් මම බලාපොරොත්තු වෙනවා ඉදිරියේදී සිස්ටම් චේන්ජ් එකක් වෙයි කියලා පුද්ගල චේන්ජ් එකක් නැතුව පක්ෂයට කියනවා පුළුවන් නම් අරගලෙන් එක්කෙනෙක් මේ මගේ දුරයට එන සූදානම් නම් එන් හොඳ එක්කෙනෙක් ඉන්නෝ නම් ගත්තර කමන්නේ ධම්මික පෙරලා මට හම් වෙලා තියෙන යාපේ ආර්ථික උපදේශක සභාවෙත් ඉන්නවා අපේ මුදල් අමාත්‍යාංශයේ සාකච්ඡා වලටත් ඇවිල්ලා තියෙනවා එතුමාගේත් හොඳ යෝජනා තියෙනවා ඉතින් ඒ යෝජනා ක්‍රියාත්මක කරන්න එතුමා සූදානම් නම් ඒකට අවස්ථාවක් දීම සුදුසුයි ඒ වගේම අරගලේ ඔය වෙනුවෙන් ඉන්න කට්ටියගේ තියෙනවනම් යම්කිසි කෙනෙක්ට මේ කටයුත්ත කරන්න ඒ අවස්ථාව දෙන්න පක්ෂයක් ඇටියට මං හිතන්නේ අපේ අය සූදානම්. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கள்ளகொட அத்தை ஞானசார தேரர் சுகவீனம் காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஞானசார தேரரை பார்வையிட வந்த இராவண பழைய அமைப்பின் செயலாளர் நாயகம் இத்தேகந்தே சத்தாதிச தேரர் இதனை தெரிவித்துள்ளார். ஞானசார தேரர் இதற்கு முன்னரும் நோய் நிலைமையால் பீடிக்கப்பட்டிருந்ததாகவும் அதற்கான சிகிச்சைக்காகவே சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டதாகவும் சத்தாதிச தேரர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய மதத்தை இழிவுபடுத்தியமைக்காக ஞானசார தேரருக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.